ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து அக்கா கூட சேர்ந்து நீங்கள் ஒரு புதுசான லெசன், அதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான லெசன் பார்க்க போகிறீங்க. என்னதுன்னா அது வந்து ஃபுட் அண்ட் ஹெல்த். இந்த லெசன் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எப்பவுமே ஃபுட் அண்ட் ஹெல்த், அதாவது ஃபுட்டு பற்றின லெசன் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் நம்மளுக்கு நிறைய விஷயமும் தெரிஞ்சுப்போம். ஓகேவா? இங்கே வந்து நிலா அப்புறமேட்டு கிராண்ட்பா, ஒரு பொண்ணு அப்புறமேட்டு அந்த பொண்ணுடைய தாத்தா, ரெண்டு பேருமே வந்து ஒரு ஃபீல் லவர், அதாவது வந்து ரெண்டு பேருக்கும் நல்ல ஒரு கான்வர்சேஷன் மாதிரி நடக்குது. ரெண்டு பேரும் உரையாடுறாங்க, கான்வர்சேஷன் என்னது உரையாடுறாங்க. ஓகேவா? நிலா: கிராண்ட்பா, ஹவு பியூட்டிஃபுல் திஸ் பிளேசஸ், ஆர் தீஸ் பேடி ஃபீல்ட்ஸ், ஆர் தீஸ் பேடி ஃபீல்ட்ஸ், இங்கே க்வெஸ்சன் மார்க் சொல்ல, அதுக்கு ஒரு ஒரு அதாவது ஒரு ஸ்லாங்கில் நம்ம சொல்லணும், ஆர் தீஸ் பேடி ஃபீல்ட்ஸ், அந்த மாதிரி. ஓகேவா? கிராண்ட்பா, இது வந்து ரொம்ப அழகான, இந்த இடம் ரொம்ப அழகாக இருக்குது, இதெல்லாம் வந்து பேடி ஃபீல்ட்ஸா ஃபீல்ட்ஸான்னு கேட்குறான் அந்த பொண்ணு. ஓகேவா? அதுக்கு கிராண்ட்பா என்ன சொல்கிறாரு, எஸ் வி கெட் ரைஸ் ஃப்ரம் பேடி பிளான்ஸ். கிராண்ட்பா என்ன சொல்கிறது, ஆமாம்மா, நம்மளுக்கு ரைஸ்லாம் வந்து பேடி பிளான்ஸ்லேருந்து தான் நம்மளுக்கு கிடைக்குது. நிலா: டஸ் ஆல் அவர் ஃபுட் கம் ஃப்ரம் பிளான்ஸ் கிராண்ட்பா? ஆமாம், என்னது எல்லா ஃபுட்டுமே வந்து பிளான்ஸ் கிட்டேருந்தா வருமா தாத்தா அப்படின்னு கேட்குறான். யார் கேட்குறாங்க? இல்லை. அதுக்கு கிராண்ட் பண்ண சொல்கிறது, எஸ் பிளான்ஸ் ஆர் அவர் மேஜர் சோர்ஸ் ஆஃப் ஃபுட், வி கெட் சம் ஃபுட் ஃப்ரம் அனிமல்ஸ் ஆல்சோ. கிராண்ட் பண்ண சொல்கிறாரு, ஆமாம்மா, வந்து பிளான்ஸ் வந்து மேஜர் சோர்ஸ் ஆஃப் ஃபுட்டு, நம்மளுக்கு ஃபுட் வந்து அதாவது கொஞ்சம் அதிகமாகவே வந்து பிளான்ஸ் கிட்டேருந்தா நம்மளுக்கு கிடைக்குது, அது மட்டும் இல்லாமல் வந்து அனிமல்ஸ் கிட்டேருந்து நம்மளுக்கு கொஞ்சம் ஃபுட்லாம் கிடைக்குது. ஓகேவா? அது ஃப்ரெஷ் ஃபுட்ஸ், மீட், சிக்கன், எக், இதெல்லாம் வந்து யார்கிட்டருந்து கிடைக்குது, நம்மளுக்கு அனிமல்ஸ் கிட்டேருந்தான் கிடைக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு சிரியல்ஸ் அண்ட் பல்சஸ், என்னது சிரியல்ஸ் அண்ட் பல்சஸ், வி கெட் சிரியல்ஸ் அண்ட் பல்சஸ் ஃப்ரம் பிளான்ஸ், ரைஸ் அண்ட் வீட் ஆர் சீரியல்ஸ், மில்லட்ஸ் ஆர் ஆல்சோ அ டைப் ஆஃப் சீரியல்ஸ், சீரியல்ஸ் அண்ட் பல்சஸ் மேக் அப் தி மேஜர் பார்ட் ஆஃப் அவர் ஃபுட் அண்ட் தே கீப் அஸ் ஹெல்த்தி. அதை வந்து சீரியல்ஸ் அண்ட் பல்சஸ்லாம் வந்து பிளான்ஸ் கிட்டேருந்து நம்மளுக்கு கிடைக்கிது. ஓகேவா? ரைஸ் வீட்லாம் கூட ஒரு டைப் ஆஃப் சீரியல்ஸ் தான் அது. ஓகேவா? மில்லட்ஸ் ஆர் ஆல்சோ டைப் ஆஃப் சீரியல்ஸ், மில்லட்ஸ் தான் இருக்குல்ல, அதுவும் வந்து ஒரு டைப் ஆஃப் சீரியல்ஸ் தான் அதுவும். ஓகேவா? நெக்ஸ்ட், இப்போ வந்து எல்லாத்துக்குமே எக்ஸாம்பிள் பார்க்காம எல்லாத்துக்குமே வந்து எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஓகேவா? சீரியல்ஸ்னால் என்னென்ன, அதில் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம் நம்ம. அதில் என்னென்ன இருக்குன்னா, ரைஸ், பியர் மில்லட்ஸ், மில்லட் கார்ன், ஃபிங்கர் மில்லட், அரிசி, கம்பு, மக்காச்சோளம், கேழ்வரகு, ராகி. ஓகேவா? இதெல்லாம் தான் வந்து சீரியல்ஸில் இருக்குது. நெக்ஸ்ட்டு பல்சஸ், ரெட் கிட்னி பீன், கவு பீஸ், டபுள் பீன்ஸ், பீஸ். ஓகேவா? என்னென்னா வந்து சிவப்பு காராமணி, காராமணி, இரட்டை பீன்ஸ், நெக்ஸ்ட்டு பட்டாணி, இதெல்லாம் எதில் இருக்குது, பல்சஸில் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஆயில். ஓகேவா? சீட்ஸ் அண்ட் நட்ஸ் கிவ் அஸ் ஆயில், வி யூஸ் ஆயில் டு குக், சீட்ஸ் அப்புறமேட்டு நட்ஸ்லேருந்து நம்மளுக்கு ஆயில் வருது. ஓகேவா? அதுக்கப்புறமேட்டு ஆயில் நம்ம எதுக்குலாம் யூஸ் பண்ணுவோன்னா, குக்கிங் பர்பஸ்க்காக நம்ம ஆயிலை யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? கோகோனட் ஆயில், கிரவுண்ட்நட் ஆயில், சன்ஃப்ளவர் ஆயில், அப்புறமேட்டு சீசம் ஆயில், இது வந்து என்னதுன்னா சீசம் ஆயில். ஓகேவா? நெக்ஸ்ட்டு காஃபி, அப்புறமேட்டு டீ. ஓகேவா? காஃபி டீ வந்து இப்போ வந்து நிறைய பேர் வந்து காஃபி டீலாம் குடிக்கிறாங்க. ஓகேவா? அந்த காஃபி டீ எங்கேருந்து வருதுன்னா, வந்து காஃபி எதுலேருந்து வருதுன்னா, காஃபி பீன்ஸ் காஃபி பீன்ஸ்லேருந்து வருது, பீன்ஸ். ஓகேவா? அப்புறம் டீ எதுலேருந்து வருதுன்னா, டீ லீவ்ஸ்லேருந்து வருது, வி கெட் காஃபி ஃப்ரம் காஃபி பீன்ஸ் அண்ட் டீ ஃப்ரம் டீ லீவ்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஜாகிரி அண்ட் சுகர், we get sugar and jaggery from both the sugar cane plant and palm tree. வந்து sugar cane அப்புறம் ஜாகிரி, ஜாகிரினா வந்து வெள்ளம். ஓகேவா? இது ரெண்டுமே வந்து எதுலேருந்து கிடைக்குதுன்னா, வந்து போத் சுகர் கேன்லேருந்தும் கிடைக்குது, பாம் ட்ரீலேருந்தும் கிடைக்குது நம்மளுக்கு. ஓகேவா? இது பாம் ட்ரீ, பிஎல்எம் பாம் ட்ரீ, இது வந்து பனை மரம். ஓகேவா? பனை மரத்துலேருந்து என்ன கிடைக்குது, பாம் ஜாங்கிரி, அதாவது கருப்பட்டி. நெக்ஸ்ட் என்ன கிடைக்குது, பனங்கற்கண்டு, இது ரெண்டுமே வந்து அதாவது பாம் சுகர். ஓகேவா? இது ரெண்டுமே வந்து பாம் ட்ரீலேருந்து கிடைக்குது நம்மளுக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு சுகர் கேன், கரும்பு. ஓகேவா? இதுலேருந்து ஜாகிரி கிடைக்குது, அதாவது வெள்ளம் கிடைக்குது, அப்புறமேட்டு சுகர் சர்க்கரையும் கிடைக்குது நம்மளுக்கு.
நெக்ஸ்ட் இப்போ வந்து எல்லாருக்குமே பிடிச்ச ஸ்பைசிஸ்க்கு வந்துட்டோம். ஓகேவா, பிளான்ஸ் கிவ் அஸ் ஸ்பைசஸ் டு தே ஆட் ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட் டு தி ஃபுட். பிளான்ஸ் வந்து நம்மளுக்கு ஸ்பைசஸும் கொடுக்குது, அது என்ன பண்ணும், அதுக்கு நம்மளுக்கு வந்து ஃப்ளேவர் அப்புறமேட்டு டேஸ்ட்லாம் ஆட் பண்ணும் சாப்பாடில், அது ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்மளுக்கு. ஓகேவா, கறி லீவ்ஸ், கருவேப்பிலை, டர்மரிக், மஞ்சள், சில்லி, மிளகாய், அப்புறமேட்டு இது என்னது, சின்னடம், பட்டை, நெக்ஸ்ட்டு ஃபென்குரிக், ஃபெனுக்ரீக், வெந்தயம், மஸ்டர், கடுகு, க்ளோவ், லவங்கம், கிம்மின், சீரகம். ஓகேவா, அது சினானம். ஓகேவா, சினனம் ஃபஸ்ட்லன்னு சொல்லலாம், கறி லீவ்ஸ், டர்மரிக், சில்லீஸ், சினானம், சினாமன், இது வந்து சினாமன், சினாமன் பட்டை. ஓகேவா, நெக்ஸ்ட்டு ஃபெனுக்ரீக், மஸ்டர்டு, க்ளவ், க்ளோவ், கியூமின். இப்போ இதுக்கு என்ன தமிழ் என்னன்னு பார்க்கலாமா, கருவேப்பிலை, மஞ்சள், மிளகாய், பட்டை, வெந்தயம், கடுகு, லவங்கம், அப்புறம் சீரகம். ஓகே, தேங்க்யூ. இதோட நம்ம அனிமல்ஸ்லாம் நம்மளுக்கு என்ன தெரியுது, அப்புறமேட்டு மில்க் ப்ராடக்ட்ஸ், இது மூணு டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா, ஃபஸ்ட்டு வெஜிடேபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் அண்ட் கிரீன்ஸ். ஓகேவா, வெஜிடபிள், ஃப்ரூட்ஸ், கிரீன்ஸ் இதெல்லாம் வந்து காய்கறிகள், அப்புறம் பழங்கள், அப்புறமேட்டு வந்து கீரை வகை அதெல்லாம் வந்து. ஓகேவா, இங்கே நம்மளுக்கு ஒரு எக்ஸசைஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க, அதை பார்த்துடலாம். ஃபைண்ட் அண்ட் சர்க்கிள் தி கிவன் வேர்ட்ஸ் அண்ட் நேம் தி பிக்சர்ஸ். இங்கே கொடுத்துருக்க 8 பிக்சர்ஸையும் நம்ம வந்து இதில் மேஜில் ஃபைண்ட் பண்ணிட்டு நம்ம இதில் எழுத போகிறோம். ஓகேவா, என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா வந்து கிரீன்ஸ், காஃபி பீன், சுகர், பீஸ், டீ லீவ்ஸ், ராகி, சில்லி, அப்புறமேட்டு க்ளோவ். ஓகேவா, க்ளோவ்ஸ் இங்கே வந்து நான் ஃபைன் கண்டுபிடிச்சிருக்கேன் பாருங்கள், இது வந்து சில்லி, நெக்ஸ்ட்டு டீ லீவ்ஸ், சுகர், காஃபி பீன், ராகி, க்ளோவ், அப்புறமேட்டு பீஸ், அப்புறம் கிரீன்ஸ், இதெல்லாம் வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்ல, இப்போ எழுதலாம். ஓகேவா, ஃபஸ்ட்டு க்ளோவ், இதுக்கு தமிழ் என்னதுன்னா வந்து லவங்கம். ஓகேவா, CLOVE, க்ளோவ், க்ளோவ். ஓகேவா, இது வந்து கிரீன்ஸ், கீரை. ஓகேவா, GREENS, கிரீன்ஸ். நெக்ஸ்ட் இது வந்து காஃபி பீன். ஓகேவா, COFFEE BEAN, காஃபி பீன். நெக்ஸ்ட் இது வந்து சுகர், சர்க்கரை. ஓகேவா, SUGAR, சுகர். நெக்ஸ்ட் இது என்னது வந்து, இது ஆக்சுவலி வந்து இது டீ லீவ்ஸ், இதில் இருந்தால் டீ லீவ்ஸை வந்து அரைச்சி நம்மளுக்கு டீ பவுடராக கிடைக்குது, டீ லீவ்ஸ். நெக்ஸ்ட் இது வந்து வந்து ராகி, இது ஓகேவா, RAGI, ராகி. நெக்ஸ்ட் இது வந்து பீஸா, பட்டாணி. ஓகேவா, SPEAS, பீஸா. நெக்ஸ்ட் வந்து சில்லி, நல்லா பச்சை மிளகாய், நல்லா காரமாக இருக்குல்ல, இது பச்சை மிளகாவா, ஆக்சுவலி வந்து இது பழுத்த பச்சை மிளகாய். ஓகேவா, அது வந்து பழுக்காமல் இருந்துச்சுன்னா அது பச்சை கலரில் இருக்கும், நல்லா பழுத்துருச்சுன்னா இந்த மாதிரி நல்லா ரெட்டாக இருக்கும். ஓகேவா, சில்லி, CHILLI, சில்லி. ஓகேவா, நெக்ஸ்ட் நம்ம வந்து நம்மளுக்கு அனிமல்ஸ் கிட்டேருந்து கிடைக்கிற ஃபுட் ஐட்டம்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா, அனிமல்ஸ் கிவ் அஸ் நம்ம அனிமல்ஸில் அனிமல்ஸ் கிட்டேருந்து நம்ம என்னென்ன சாப்பிட்றோம், மீட், மில்க் அண்ட் எக்ஸ் ஃப்ரம் அனிமல்ஸ். வி கெட் மீட், மில்க் அண்ட் எக்ஸ் ஃப்ரம் அனிமல்ஸ், இது மூணுமே வந்து நம்ம அனிமல்ஸ் கிட்டேருந்து நம்மளுக்கு கிடைக்குது. மீட் எது இருக்குன்னா வந்து கோழி, அப்புறமேட்டு வந்து சேவல், நாட்டுக்கோழி, அப்புறமேட்டு மாடு, அப்புறமேட்டு வந்து கோட்டு அதாவது ஆடு. ஓகேவா, இந்த நாலுத்துக்கிட்ட இருந்து தான் நம்மளுக்கு மீட் வருது. ஓகேவா, நெக்ஸ்ட் மில்க் பார்த்தீங்கன்னா வந்து ஆடு, அப்புறமேட்டு வந்து பஃபல்லோ, அப்புறம் கவ், இது மூணுத்துக்கிட்ட இருந்து நம்ம என்ன நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா வந்து மில்க் கிடைக்குது. ஓகேவா, ஓகேவா, இது எல்லாத்தையும் நம்ம வந்து டெய்லி சாப்பிட்டா, டெய்லி வந்து மில்க்லாம் குடிச்சோம்னா வச்சுக்கோங்களா, எனர்ஜெட்டிக்காக இருக்கலாம் நம்ம. ஓகேவா, நெக்ஸ்ட் எக், எக் வந்து எது இதுக்கிட்டேருந்து கிடைக்குதுன்னா வந்து கோழி, அப்புறமேட்டு வந்து வாத், டக்கு. ஓகேவா, ஹென், அப்புறமேட்டு டக் கிட்டேருந்து நம்மளுக்கு எக்ஸ் கிடைக்குது. ஓகேவா, நெக்ஸ்ட் நம்ம வந்து இந்த மீட்டு, மில்க், எக் மட்டும் சாப்பிட்றது இல்லை, இதை தவிர்த்து வந்து நம்ம கிராப், அதாவது நண்டு, எறா, மீன் அதெல்லாம் வந்து சாப்பிட்றோம்ல, வி கெட் கிராப்,
prawns and a wide variety of fishes from water bodies like ponds, lake, river and the sea. நம்ம வந்து மீன் வந்து நான் குறிப்பிட்ட அதாவது இது எல்லாமே வந்து இது கிட்ட இருந்தா நம்மளுக்கு வருதுன்னு தெரியும் ஓகேவா. மீன் வந்து நிறைய வகை இருக்கு, அது வந்து சுறா மீன், அப்புறமேட்டு வந்து வஞ்சிர மீன், அப்புறமேட்டு வந்து வவ்வால் மீன், அப்புறமேட்டு மத்தி மீன். ஸோ இந்த மாதிரி இது மட்டும் இல்லை, இதோட நிறையவே இருக்குன்னு நிறைய எக்கச்சக்கமான மீன்லாம் இருக்குது ஓகேவா. நான் ஸோ வந்து நம்மளுக்கு மீன் வெரைட்டினா வந்து நிறையவே இருக்குது மீன் வெரைட்டியில் நம்மளுக்கு ஓகேவா. இந்த கிராப்பெல்லாம் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும், இதுக்குள்ளே இது நல்லா குக் பண்ணிட்டு அதுக்குள்ளே இருக்கிறத நம்ம சாப்பிட்டோம்னா வந்து நம்மளுக்கு உடம்புக்கு வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். நம்மளுக்கு கோல்டு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கூட அது வந்து கியூர் பண்ணிடும் நம்மளை ஓகேவா. நெக்ஸ்ட்டு we get honey from the honey bee. அந்த தேன் கூடு இருக்குல்ல அதுலேருந்து நம்மளுக்கு வந்து தேன்லாம் கிடைக்கும் ஓகேவா. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட்டு மில்க் ப்ராடக்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஓகேவா. We get curd, butter, ghee, paneer and cheese from milk. Having milk or milk product every day keeps us healthy. அதாவது நம்ம நம்மளுக்கு மில்க்லாம் வந்து எதுலேருந்து கிடைக்குது, அது என்னென்னலாம் வந்து மில்க்லேருந்து கிடைக்குதுன்னா வந்து கர்டு, பட்டர், கீ, பன்னீர் அண்ட் சீஸ் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு எதுலேருந்து கிடைக்குதுன்னா வந்து மில்க்லேருந்து தான் கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் வந்து நம்ம டெய்லி மில்க் ப்ராடக்ட்ஸ் மில்க் அப்பெல்லாம் மில்க் ப்ராடக்ட்ஸ்லேருந்து ஏதாவது ஒன்று சாப்பிட்டாலும் நம்ம உடம்பு ஹெல்த்தியாக இருக்கும் ஓகேவா. இந்த பாருங்கள் மில்க், கர்டு, பட்டர், கீ, பன்னீர் இதெல்லாம் வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட் ஐட்டம்ஸ் ஓகேவா. Okay friends, நம்ம அடுத்த வீடியோல வந்து ஃபுட் அப்சர்வ் தி பிக்சர் அண்ட் ரைட் தி நேம்ஸ் ஆஃப் தி வேரியஸ் ஃபுட் ஐட்டம்ஸ் ஓகேவா. ஃபர்ஸ்ட் இது என்னது, கர்டு, CURD கர்டு ஓகேவா. நெக்ஸ்ட் இது வந்து கீ, GHEE கீ. நெக்ஸ்ட் இது என்னது, எல்லாருக்கும் தெரிஞ்சது மில்க், MILK மில்க். நெக்ஸ்ட் எக் இது ஓகேவா, EGGS எக்ஸ். நெக்ஸ்ட் இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சது எல்லாருக்குமே பிடிச்சது மீட், MEAT மீட் ஓகேவா. இப்போ நெக்ஸ்ட் ஹெல்த்தி ஃபுட் அண்ட் ஜங்க் ஃபுட்டு. இந்த ஹெல்த்தி ஃபுட்டுக்கும் ஜங்க் ஃபுட்டுக்கும் வந்து யார் நம்ம கூட வராங்கன்னா நிலா அப்புறமேட்டு கிராண்ட்பா, இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் ஒரு கான்வர்சேஷன் வருது, அந்த கான்வர்சேஷனில் ஒரு ரேஸும் இருக்குது ஓகேவா. இப்போ நம்ம ஆரம்பிக்கலாம். நிலா, கிராண்ட்பா, ஷல் ஐ ஈட் திஸ் பீஸா? கம், லெட் மீ டேக் யூ டு த ஹெல்த்தி அண்ட் ஜங்க் ஃபுட் ரேஸ். After seeing the race, you can decide if you want to eat it or not. Race? Healthy food and junk food had a quarrel on who gave better health and strength. They planned to have a running race to decide on it. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா நிலாவும் கிராண்ட்பாவும் பேசிக்கிறாங்க, எப்போவுமே இப்போ இருக்கிற குட்டி பசங்களுக்கெல்லாம் ஒரு ஃபுட்டு வந்து நல்லா கலர்ஃபுல்லாக அப்படியே ஒரு மாதிரி புதுசாக இருந்துச்சுன்னா அது மேலே ஆசை வந்து நம்மளுக்கு போயிடுது. அதில் ஒன்று தான் இந்த பீஸா. இந்த பீஸா வந்து நான் சாப்பிட்லாமான்னு சொல்கிறா, ஆனால் தாத்தாக்கு நிலா மேலே ரொம்ப அக்கறை இருக்கு இல்லையா, அவருக்கு வந்து நல்லா தெரியும் இந்த பீஸாவை சாப்பிட்றதால ஒரு யூஸ்மே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அவள் அந்த குட்டி பாப்பாவுக்கு எப்படி புரிய வைப்பார், அதனால சின்னதாக ஒரு கதை மாதிரி சொல்கிறாரு. நம்ம வந்து ஜங்க் ஃபுட்டுக்கும் ஹெல்த்தி ஃபுட்டுக்கும் ஒரு ரேஸ் மாதிரி வச்சுக்கலாமா, அதில் யார் ஜெயிக்கிறாங்கன்னு பார்த்துட்டு நீயே வந்து டிசைட் பண்ணிக்கோ பீஸாவை சாப்பிட்லாமா வேணாமான்ட்டு. ஓகே சல குட்டீஸ், இப்போ வந்து அக்கா உங்களுக்கு எதெல்லாம் ஹெல்த்தி ஃபுட்டு எதெல்லாம் ஜங்க் ஃபுட்டுன்ட்டு ஒரு ரீகால் வந்து உங்களுக்கு பண்ணுவாங்க. ஓகே, ஹெல்த்தி ஃபுட் டீம் இந்த ரேஸில் வந்து டீம்ஸ் இருக்குல்ல, அதாவது ஹெல்த்தி ஃபுட் டீம் அப்புறம் ஜங்க் ஃபுட் டீம், அந்த டீம் மெம்பர்ஸ்லாம் இப்போ பார்க்கலாம் ஓகேவா. பீட்ரூட், கேரட், ஆப்பிள், நட்ஸ், எக், பனானா, நெக்ஸ்ட்டு என்னது, சுகர் கேன், பைனாப்பிள். ஸோ இதெல்லாம் வந்து ஹெல்த்தி ஃபுட் டீம் ஓகேவா. நெக்ஸ்ட் ஜங்க் ஃபுட் டீம் வந்து நான் யார் யாருன்னு சொல்கிறேன், பர்கர், சாக்லேட், ஐஸ்கிரீம், நூடுல்ஸ், பீஸா, கட்லட், சாக்லேட், ஃப்ரைஸ், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு, சாஃப்ட் ட்ரிங்க், கொக்கோகோலா ஃபேன்டா அதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து தான் ஜங்க் ஃபுட் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வாங்க ரெண்டு பேரும் ஒரு ரேஸ் வச்சுக்கிறாங்க, யார் ஜெயிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். ரேஸ் பிட்வீன் ஹெல்த்தி ஃபுட் அண்ட் ஜங்க் ஃபுட், தி ரேஸ் ஸ்டார்ட்ஸ் ஓகே. எல்லாருமே வந்து நிற்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதே மாதிரி போத் டீம் ரன்ஸ் ஃபாஸ்ட், ரெண்டு டீமுமே வந்து
ஓடிக்கிட்டே இருக்காங்க ஓகே தி ஜங்க் ஃபுட் டீம் கெட்ஸ் டயர்ட் அண்ட் ஸ்லோ டவுன்ஸ் ஸ்லோஸ் டவுன் ஜங்க் ஃபுட் வந்து ரொம்ப டயர்ட் ஆயிடுது அதே ஓடி 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 ரொம்ப டயர்ட் ஆயிடுது அதனால தி ஹெல்த்தி ஃபுட் டீம் வின்ஸ் தி கப் இது டயர்ட் ஆனதுனால யார் ஜெயிச்சா ஹெல்த்தி ஃபுட் தான் ஜெயிச்சுது இது உண்மைதான் சில குட்டீஸ் எப்பவுமே வந்து ஹெல்த்தி ஃபுட் வந்து நம்மளுக்கு டேஸ்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஆனால் அதுதான் வந்து நம்மளுக்கு ஸ்ட்ரென்த்து பழங்கள் அப்புறமேட்டு நட்ஸு முட்டை கறி அதெல்லாம் வந்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா தான் நீங்கள் நிறைய நேரம் நல்லா ஜாலியாக ஓடி ஆடி விளையாட முடியும் அது மட்டும் இல்லாமல் நல்லா ஹைட்டாக ஹெல்த்தியாக வந்து வளர முடியும் அதே மாதிரி ஜங்க் ஃபுட்டெலாம் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத வெயிட்டு குண்டாகிட்டு அதுக்கப்புறமேட்டு வந்து அவங்கள ஒரு ஃபிகரே வந்து ரொம்ப அசிங்கமாக காட்டும் ஒல்லியாக இருக்கிறது அழகாக குண்டாக இருக்கிறது அழகாக ஒல்லியாக ஸ்ட்ரென்த்தாக இருக்கிறது தான் ரொம்ப அழகாக அப்போ தான் நிறைய நிறைய ட்ரெஸ்ஸுங்கெலாம் போட முடியும் ஓகே இப்போ கிராண்ட்பா வந்து அதை எப்படி சொல்கிறாருன்னு பார்க்கலாமா நிலா சம் ஃபுட் ஐட்டம்ஸ் டேஸ்ட் நைஸ் பட் டோன்ட் கீப் அஸ் ஹெல்த்தி அதே தான் கிராண்ட்பாவை சொல்கிறார் மேம் சொன்னேன் இல்லையா நம்ம சில ஃபுட்டு வந்து என்ன பண்ண பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆனால் ஹெல்த்தியே கிடையாது தே மேட் அஸ் புட் ஆன் வெயிட் நல்லா என்ன பண்ணும் அது நல்லா கொழு கொழுன்னு நல்லா வெயிட் போட வச்சிரும் அண்ட் கேஸ் ஹார்ம் டு அவர் பாடி அண்ட் காஸ் ஹார்ம் டு அவர் பாடி என்ன ஆகும் நம்ம வெயிட் அதிகமாக போட்டதால நல்லா ஃபாஸ்ட்டாக நம்மளால் நடக்க முடியுமா நடக்க முடியாது குடுகுடுன்னு ஓட முடியுமா ஓட முடியாது படிக்கட்டுலாம் ஏற முடியுமா கண்டிப்பாக ஏறவே முடியாது அதனால நம்ம உடம்பு வந்து ரொம்ப பாதிக்கும் தே ஆர் கால்ட் ஜங்க் ஃபுட் அதனால தான் வந்து அவங்கள என்ன சொல்கிறோம் நம்ம ஜங்க் ஃபுட் அப்படின்னு சொல்கிறோம் சம் ஃபுட் ஐட்டம்ஸ் ஹெல்ப் அஸ் க்ரோ சில ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் உங்களை நல்லா வளர வைக்கும் அண்ட் கீப் அஸ் ஃபிட் அண்ட் ஸ்ட்ராங் நல்லா ஃபிட்டாக சூப்பராக இருக்க வைக்கும் தே ஆர் கால்ட் ஹெல்த்தி ஃபுட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வார்த்தை ஹெல்த்தி ஃபுட் ஓகேவா ஸோ ஹீட் ஹெல்த்தி ஸ்டே எனர்ஜெட்டிக் ஓகே நல்லா வந்து நம்ம ஹெல்த்தியாக இருக்கணும் எனர்ஜெட்டிக்காக இருக்கணும் ஹெல்த்தியாக இருக்கிறதுனா அதை துருத்துரும் நீங்கள் எல்லா வேலையும் செய்யணும் நிலா கிராண்ட்பா நவ் ஐ அண்டர்ஸ்டாண்ட் ஹென்ஸ்ஃபோர்த் ஐ வில் ஈட் ஹெல்த்தி ஃபுட்டு அப்புறமேட்டு வந்து இங்கே கேரட்டை பற்றி ஒன்று சொல்லியிருக்காங்க ஈட்டிங் கேரட் இம்ப்ரூவ்ஸ் அவர் ஐசைட் அண்ட் ப்ரிவென்ட்ஸ் நைட் பிளைண்ட்னஸ் என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம கேரட் வந்து ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது நல்லாவே உங்களுக்கு தெரியும் நல்லா ஐ கண் பார்வையை வந்து அதிகப்படுத்தும் கேரட் ஓகேவா அதுக்கப்புறம் மாலை கண் நோயின்னு ஒரு நோய் இருக்குது சாயங்காலம் ஆயிட்டாலே கண்ணெல்லாம் வந்து நம்மளுக்கு தெரியாது அந்த மாலை கண் நோயை என்னன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் நைட் பிளைண்ட்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நோய் வராமல் பாதுகாக்கணும்னா கேரட் தான் வந்து நம்மளுக்கு உதவி செய்யுது அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட் ரைட் ஒன் for the food that you can eat regularly two for those you can have once in a while and three for those you should avoid இப்போ வந்து நம்ம இங்கே வந்து பிக்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்கல்ல இந்த பிக்சர்ஸில் வந்து நம்ம ஒன் டூ த்ரீ வந்து எதில் இருந்தோமா வந்து நம்ம ஒரு ஃபுட் ஐட்டம் வந்து எப்பவுமே சாப்பிட்ற மாதிரி டெய்லி கூட சாப்பிட்லாம் ஓகேவா அப்போ வந்து நம்ம ஒன்னு எழுதுறோம் எது இதுக்கெலாம் வந்து டூ எழுதணும்னா வந்து நம்ம மாதத்துக்கு ஒரு வட்டி சாப்பிட்லான்னு மட்டும் டூ எழுதுங்க த்ரீ வந்து எப்பவுமே சாப்பிடவே கூடாது அப்படின்றதுக்கு நம்ம த்ரீ எழுத போகிறோம் ஓகேவா ஃபஸ்ட்டு இது வந்து அதிரசம் அதிரசம் வந்து ஒன்று ஓகேவா நெக்ஸ்ட்டு நட்ஸ் நட்ஸே வந்து நம்ம டெய்லி சாப்பிட்லாம் ஓகேவா சாரி அதிரசம் வந்து எப்பயாவது ஒரு வாட்டி சாப்பிட்லாம் ஓகேவா அதை எப்பவுமே சாப்பிட்டாலும் அது ஸ்வீட்டு ஓகே நெக்ஸ்ட்டு பிஸ்கெட்ஸ் பிஸ்கெட்ஸும் வந்து எப்பயாவது ஒரு வட்டி தான் சாப்பிட்லாம் ஓகேவா டூ நெக்ஸ்ட்டு பனானா டெய்லி சாப்பிட்லாம் நம்ம அது ஒன்று ஓகேவா நெக்ஸ்ட்டு மைதா நூடுல்ஸ் அதெல்லாம் சாப்பிடவே கூடாது த்ரீ எக்கு நீங்கள் வந்து எக் வந்து டெய்லி கூட சாப்பிட்லாம் நெக்ஸ்ட்டு முறுக்கு முறுக்கும் வந்து டூ தான் ஓகேவா ஏன்னா வந்து நீங்கள் எப்பயாவது வீட்டில் சாப்பிட்றீங்கன்னா அதெல்லாம் ஃபுல்லாக ஆயில் ஐட்டம்ஸு நெக்ஸ்ட்டு சாக்லேட் த்ரீ சாக்லேட்லாம் வந்து நம்ம சாப்பிடவே கூடாது ஓகேவா நெக்ஸ்ட்டு இது வந்து ஃபைண்ட் தி ஹிட்டன் ஃபுட் ஐட்டம்ஸ் இன் தி பிக்சர் கலர் அண்ட் கவுண்ட் தேம் ஓகேவா இதில் வந்து நீங்கள் ரெண்டு கலர் எடுத்துக்கோங்க ஒன்று வந்து ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் இது பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வந்து ஹெல்த்தி ஃபுட்ஸ் எல்லாம் இன்னொரு கலரில் போட்டுட்டு ஹெல்த்தி ஃபுட்ஸ் சேர்ந்து நம்ம ஃபுட் அண்ட் ஹெல்த் இந்த லெசனோடைய எவல்யூவேஷன் தான் பார்க்க போகிறோம் ஓகேவா ஃபஸ்ட்டு கலர் தி பிக்சர் விச் பிலாங் டு தி கிவன் குரூப் ஓகேவா நான் வந்து ஒவ்வொரு குரூப்புக்குமே வந்து ஒவ்வொரு கலர் கொடுத்துருக்கேன்
மில்க் குரூப்புக்கு வந்து ப்ளூ கலர் கொடுத்துருக்கேன். ஐஸ்கிரீமு மில்க் இதெல்லாம் வந்து மில்க் குரூப்பில் வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் வெஜிடேபிள், கேரட், பீஸ், அப்புறமேட்டு பிரிஞ்சால் இதெல்லாம் வந்து வெஜிடேபிள் குரூப்பில் வருது. நெக்ஸ்ட் ஃப்ரூட், பனானா, ஆப்பிள், அப்புறமேட்டு வந்து வாட்டர் மெலானு. நெக்ஸ்ட் மீட்டில் வந்து ஃபிஷ், ப்ரான், கிராப், அப்புறம் சிக்கன் இதெல்லாம் வந்து மீட்டில் வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் ரைட் பி ஃபார் தி ஃபுட்டை ஃபுட்டு ஃப்ரம் பிளான்ஸ் அண்ட் ஏ ஃபார் தி ஃபுட் ஃப்ரம் அனிமல்ஸ். ஓகேவா? டீ பீன்ஸ், சாரி காஃபி பீன் வந்து பிளான்ட், மில்க் அனிமல், பீஸ் பிளான்ட், எக் அனிமல், மீட் அனிமல். நெக்ஸ்ட் இது வந்து பேடி அதாவது வெள்ளம் பிளான்ட், கீ வந்து அனிமல். ஆக்சுவலி வந்து ஃபஸ்ட்டு கீ எதுலேருந்து வருது? பால்லேருந்து வருது. பால் எதுலேருந்து வருதுன்னா வந்து அனிமல் கிட்டேருந்துனா வருது. ஸோ அதனால ஏ. நெக்ஸ்ட்டு ராகி பி பிளான்ட், கார்ன் பி, ஹனி ஏ, சில்லி பிளான்ட், கிராப் சாரி ப்ரான் வந்து ஏ. ஓகேவா? சர்க்கிள் எவ்ரி ஃபோர்த் லெட்டர் அண்ட் ஃபைண்ட் மீ. ஓகேவா? இங்கே 1 2 3 4 ஜே, 1 2 3 4, 1 2 3 4, 1 2 3 4, 1 2 3 4, 1 2 3 4, 1 2 3 4. ஓகேவா? இது எல்லாத்துமே வந்து நம்ம சர்க்கிள் பண்ணிவிட்டு நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா வந்து ஜாகிரி தான் கிடைக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு சூஸ் தி கரெக்ட் வேர்டு அண்ட் ஃபில் இன் தி பிளான்ஸு. கவ், பேடி, ஹனிபி, ஹென். வி கெட் ரைஸ் ஃப்ரம் பேடி, வி கெட் மில்க் ஃப்ரம் தி கவ், வி கெட் எக் ஃப்ரம் தி ஹென், வி கெட் ஹனி ஃப்ரம் தி ஹனிபி. ஓகேவா? நெக்ஸ்ட்டு டிக் தி ஃபுட் ஐட்டம்ஸ் தட் கீப் ஹஸ் ஹெல்த்தி. நம்மளை எது எதெல்லாம் ஹெல்த்தியாக வச்சுருக்கு? ஹனி, நெக்ஸ்ட்டு எக்கு, அப்புறமேட்டு மில்க், இதெல்லாம் வந்து நம்மளை ஹெல்த்தாக வச்சுருக்கோம். இந்த பர்கர், பீட்ஸா, ஐஸ்கிரீம்லாம் வந்து நம்மளை ஹெல்த்தாகவே வச்சுருக்காது. ஓகேவா? அதிகமாக சாப்பிட்டா நம்மளுக்கு ஏதாவது ஒரு ஸ்டொமக் பெயினா, அப்படின்னா வந்து கோல்டு இதெல்லாம் வந்துடும். ஓகே? ஸோ நீங்களும் இந்த புக்கில் பார்த்து